மற்றும் ஒரு மனதியின் கதைகள் நிகழ்ச்சி மூலமாக இணைந்திருக்கின்றோம் வளமையாகவே எங்களுடைய வரலாற்றிலே இடம்பிடித்திருக்கக்கூடிய பெண்கள் தொடர்பாக அதை தாண்டி தற்போது சமகாலத்திலே எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களிலே பேசப்பட வேண்டிய பெண்கள் தொடர்பாக என்று சொல்லி பலவிதமாக இந்த ஒரு நிகழ்ச்சி பேசிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இலங்கையை வரைக்கும் இந்த சிங்கள வரலாற்றுக்கு அகரமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த ஒரு சம்பவத்தின் மனிதின் கதைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் அந்த ஒரு விடயம் பற்றி தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பேச போகின்றோம் குறிப்பாக சிங்கள வரலாற்றுக்கு அகரமிட்ட சம்பவம் என்று சொல்வது விஜயனுடைய இலங்கை வருகையாக இருக்கின்றது அந்த ஒரு வருகையோடு தொடர்பு பட்ட பெண்ணாக இருக்கக்கூடியவர் குவேணி குவேணி பற்றிய ஒரு தேடலாக இல்லை என்று சொன்னால் குவேணியினுடைய அந்த வாழ்க்கை எப்படியான சம்பவங்கள் சூழ்ந்ததாக இருந்திருக்கின்றது இது பற்றிய விடயங்களை தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே பேசிக்கொள்ள போகின்றோம் அப்படி பேசி கொண்டிருக்கின்ற போது ஆரம்பத்திலே விஜயன் எப்படி இந்த ஒரு இலங்கை தேசத்திற்கு வந்திருக்கின்றார் இல்லைன்னு சொன்னால் விஜயனுடைய இலங்கை வருகைக்கு என்ன விடயங்கள் காரணமாக இருந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையிலே வட இந்தியாவிலே வங்காளம் என்ற தேசம் அந்த வங்காள தேசத்திலே இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த கதை தோற்றம் பெறுகிறது இந்த ஒடிசா மாநிலத்திலே கிமு ஐநூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் நிலவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்திருக்க கூடிய மன்னர் சிங்கபாகு மன்னர் சிங்கபாகு என்கின்ற மன்னருக்கும் அவருடைய தங்கை முறையிலான ஒரு பெண்ணிற்கும் திருமணம் நடக்கின்றது சிவா சிஹா சிவாலி என்கின்ற அந்த பெண்ணுக்கும் திருமணம் நடக்கின்றது அவர்களுக்கு பதினாறு இரட்டை குழந்தைகள் பிறகுன்றன பிறக்கக்கூடிய அந்த பதினாறு இரட்டை குழந்தைகளிலே மூத்த மகனாக இருக்கக்கூடியவர் தான் விஜயனாக இருக்கிறார் அவர்தான் அந்த ஒரு அரசுக்கு பட்டத்து இளவரசனாகின்றார் ஆனால் அவருடைய அந்த வயதிலே ஒரு பதினெட்டு வயது நிரம்பிய அந்த ஒரு காலப்பகுதியிலே அவருடைய அந்த வாழ்க்கை பதினாறு வயது நிரம்பிய அந்த காலப்பகுதியிலே அவருடைய வாழ்க்கைகள் இல்லைன்னு சொன்னால் அவருடைய நடத்தைகள் எல்லாம் ஒரு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றன துரு நடத்தைகள் பலவற்றை அவரும் அவருடைய எழுநூறு நண்பர்களும் வந்து அதிலே சம்பந்தப்படுகிறார்கள் இப்படியாக அவர்களுடைய அந்த நடத்தைகளின் காரணமாக அவருடைய தந்தை வந்து அவர்களை நாடு கடத்துகிறார் எப்படி என்று சொன்னால் தலையிலே வந்து பாதி தலைக்கு மொட்டை அடிக்கப்பட்டு அந்த எழுநூறு பேர்களோடு விஜயனும் சேர்த்து கப்பல் வழியாக வந்து நாடு கடத்தப்படுகிறார் அவர்களுடைய தேசத்திலிருந்து அப்படியாக நாடு கடத்தப்படுகிறவர்கள் வந்து அந்த கடல் வழியை பயணிக்கின்ற போது பலவிதமான அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றார்கள் புயலில் சிக்கிக் கொள்கிறார்கள் இருந்தபோதிலும் கூட அந்த கப்பல் ஒவ்வொரு இடங்களிலும் தரை தட்டுகின்றது ஆனால் அந்த தரைகளில் எல்லாம் இவர்களுடைய அந்த நடத்தைகள் பற்றி இவர்களுக்கு அவர்களுடைய தேசத்திலே

காலடி எடுத்து வைக்கின்ற போது இவர்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கின்ற அந்த பெண்ணாகத்தான் குவேனி இருக்கின்றார் குவேணியை பொறுத்த வரைக்கும் பேரழகு படைத்தவளாக வர்ணிக்கப்படுகிறார் கவினி என்ற தமிழ் சொல்லில் இருந்துதான் குவேணி என்பது மரவி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அர்த்தம் வந்து பேரழகி என்று சொல்லப்படுகிறது அதை தாண்டி அவளும் அழகு படைத்த பெண்ணாக சொல்லப்படுகிறார்கள் இப்படி இவர்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த பழக்கம் குவேணி தான் அடைக்கலம் கொடுக்கிறார் அதன் அடிப்படையிலே வந்து இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு அது வந்து என்னமுமே வளர்ச்சி அடைகின்றது அதன் பிற்பாடு இவர்களுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் பிறக்கின்றன அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் சொன்னால் இவர்களுடைய இந்த வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்மகள் இன்னும் ஒரு பெண் ஒரு ஆண்மகன் மற்றும் ஒரு பெண்மகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது ஜீவகத்தை திகழ் என்று சொல்லி இரண்டு பிள்ளைகள் இப்படியாக இவர்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் விஜயனுடைய இந்த எழுநூறு தோழர்களும் வந்து ஒவ்வொரு பிரதேசங்களை ஆட்சி செய்ய தொடங்குகிறார்கள் ஒவ்வொரு நிர்வாகங்களாக பிரிக்கப்பட்டு அங்கே ஆட்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்ற நேரத்தில் வந்து அவர் அவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக அரசாட்சி செய்ய வேண்டும் வேண்டும் என்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனால் ஒரு அரசனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என்கின்ற ஒரு தேவை ஏற்படுகின்றது அதன் அடிப்படையில் மதுரைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பாண்டிய அரச குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார் விஜயன் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் இங்கே இலங்கைக்கு திரும்புகின்றார் அப்போது வந்து தன் தன்னுடைய அந்த இரண்டு பிள்ளைகளையும் தன்னிடம் தந்துவிட்டு குவேணியை தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகிச் செல்லும்படி அவர் கேட்கின்றார் அதன் மூலமாக குவேணி வந்து அதிகமாக கோபம் ஒரு அரச ஆட்சியை தான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி இல்லைன்னு சொன்னால் அந்த அரச பதவிக்கு ஆசைப்பட்டு தென்னை வந்து இவர் நிராகரிப்பதை வந்து குவேணி ஒருபோதும் விரும்பவில்லை அதன் காரணமாக குவேணி வந்து இலங்கை தேசத்திற்காக சாபங்களை சொன்னால் இந்த தேசத்திலே வந்து ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்கள் யாவருமே நீண்ட காலத்துக்கு ஆட்சி செய்யக்கூடாது அவர்கள் ஆட்சிக்கு வந்து சிறிது காலத்திலேயே அந்த ஆட்சி குலைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து சாபம் சாபங்கள் தொடர்பாக அந்த ஒவ்வொரு சாபங்களும் எப்படி இருக்கின்றன அந்த என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இப்படியாக குவேணி இந்த தேசத்திற்காக வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது சாபங்கள் அந்த சாபங்கள் அந்த அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு காணொலி பதிவு இருக்கிறது பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசலாம் இலங்கை தீவு நான்கு திசைகளாலும் அழிக்கப்படட்டும் இந்த சாபத்தின் போது குவேனி மானகந்தா நேரூற்றிலிருந்து பாயும் நீரில் தலைமையரை சேர்த்து இலங்கைக் கடலின் நான் திசையிலும் வீசினாள் நான் திசையாலும் அழிவு எட்டட்டும் என்பது அந்த சாபத்தின் சாரம் இலங்கையின் தலைவர்கள் அழிந்து போகட்டும் சாபுர்ண என்று அழைக்கப்படுகின்ற இந்த சாபத்தின்படி இலங்கைக்கு யாரெல்லாம் தலைமை கொடுக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போகட்டும் என்பதை இங்கு இலங்கை என்று குறிப்பிட்டாலும் சிங்கள நூல்களில் இது சிங்கள இனமன்றே குறிப்பிடப்படுகிறது அந்நிய ஆக்கிரமிப்புகளுக்கு சிக்கட்டம் இந்த சாபத்தில் அந்நிய நாடுகளின் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி நாடு நாசமாகட்டும் என்று சபிக்கிறார் ஹெல இனம் ரத்த தூய்மை இழந்த தனித்துவத்தை இழக்கட்டும் பக்கிமௌரி என்கிற இந்த சாபத்தின் மூலம் இனத் இழந்து ஒருவரை ஒருவர் சாக்காட்டுங்கள் என்கிற சபிப்பு ஹெலதீவு இரண்டாக பிளந்து கடலுக்குள் பலியாகட்டும் நிமிமினிச என்கின்ற இந்த சாபத்தின் மூலம் இலங்கை இரண்டாக உடைந்து இறுதியில் சமுத்திரத்தில் மூழ்கட்டும் என்கிற சாபம் அறிவில்லாத இனம் தோன்றட்டும் இலங்கையில் அறிவீனமான இனம் தோன்றட்டும் என்கிற இந்த சாபத்துக்கு தக்னிகா என்கிற பெயரில் அழைக்கப்படுகிறது சூரியன் மழை காற்று கடல் மற்றும் நீர் என்பவற்றால் அனர்த்தங்கள் வரட்டும் சூரியன் மழை காற்று கடல் நீர் என்பவற்றால் எப்போதும் அனர்த்தங்களுக்கு சிக்கலாகிக் கொண்டு இருக்க வேண்டுமென்று சபைத்தாள் நோய்களோடு இருக்க கடவது குணமடைய முடியாததும் விரைவாக பரவக்கூடியதுமான நோய்களுக்கு எப்போதும் ஆளாகிக் கொண்டிருக்கட்டும் சிதைந்து சீரழிகின்ற இனமாக ஆகட்டும் குவேனியின் சாபம் என்னவென்றால் கடலில் மிதக்கும் மரக்குச்சி அலைகளுக்கு அகப்பட்டு இங்குமங்குமாக எந்த இலக்குமில்லாமல் இறுதியில் மூழ்கி விடுவது போல எந்த கொள்கையுமில்லாத மக்கள் இலங்கையில் உருவாகட்டும் இலங்கை தேசத்திற்கு குவேணி வழங்கி இருக்கக்கூடிய அந்த ஒன்பது சாபங்கள் தொடர்பான காணொலியை பார்த்திருப்பீர்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தற்போதைய காலத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தூரம் பொருத்தப்பாடுடையதாக இருக்கின்றது என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது சாபம் இலங்கை தீவு நான்கு திசைகளாலும் அழியட்டும் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த வகையில் அன்றைய காலம் தொட்டிலே நடந்திருக்கக்கூடிய இந்த போர்கள் இல்லை சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நடந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் இயற்கை சீற்றங்கள் இவை எல்லாவற்றின் போகட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஆட்சியிலே அவர்களுடைய நிலை திருப்பு என்பது எவ்வளவு காலம் இருந்திருக்கின்றது என்பது பற்றியெல்லாம் எங்களுடைய வரலாறுகள் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும் வகையில் அவருடைய அவர்களுடைய ஆட்சிகள் காலத்திற்கு காலம் இல்லை சொன்னால் வெகு சீக்கிரமே மாறி மாறிவிடுவதை கூட இந்த ஒரு விடயத்திலே நாங்கள் பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதை தாண்டி அந்நிய ஆக்கிரமிப்புகள் அந்நிய ஆக்கிரமிப்புகளுக்குள் சிக்கட்டும் முன்னே காலத்தில் ஆங்கிலேயர்களின் உடைய வசம் இல்லை சொன்னால் இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் மூலமாக இங்கே நடந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் இவை நடந்திருக்கக்கூடியதாக நடந்திருக்க கூடியதாக இருக்க அதனை தாண்டி இன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைக்கு சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இல்லை சொன்னால் இலங்கையினுடைய இலங்கை தேசத்தின் மீது சீனா இந்தியா அமெரிக்கா போன்ற தேசங்கள் நடத்துகின்ற அந்த ஆக்கிரமிப்புகள் பற்றியெல்லாம் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஒரு சாபம் கூட இன்னமும் பழித்துக்கொண்டுதான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் அதை தாண்டி ஹெல இனம் இரத்த தூய்மை இழந்து தனித்துவத்தை இழக்கட்டும் என்று சொல்லப்படுகின்றது அந்த இனத்துக்கென்று இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் இழந்து இன்றைக்கு இது யாருடைய தேசம் என்ற ஒரு கேள்வி நிலைத்துக் கொண்டேதான் இருக்கின்றது அதற்கான பேச்சுகள் கதைகள் இல்லை சொன்னால் போராட்டங்கள் எல்லாம் இன்னமும் அரங்கறிக்கொண்டுதான் இருக்கின்றன அதை சொல்லிக்கொள்ளலாம் அதை தாண்டி ஹெல தீவு இரண்டாக பிளந்து கடல் பழியாகட்டும் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஒரு சாபத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு காலகட்டங்களிலேயுமே நடக்கக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த சீற்றங்கள் மனிதன் செயற்கையாக செய்யக்கூடிய விடயங்களினால் மண் அகலப்படுதல் மண் அரைக்கப்படுதல் இந்த ஒரு விடயங்கள் எல்லாமுமே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நிச்சயமாக ஒரு ஒரு காலகட்டத்திலே வந்து இலங்கை தேசம் கடலுக்குள் மூழ்கத்தான் போகின்றது ஆகவே அதை வந்து நாங்கள் இந்த ஒரு இடத்திலே பிரதி செய்து பார்த்துக்கொள்ளலாம் இதை தாண்டி அறிவில்லாத இனம் தோன்றட்டும் என்று சாபம் விட்டிருக்கின்றார் அறிவில்லாத இனம் தோன்றட்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த அரசியல் மேடையிலே அரங்கேறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகங்கள் இலங்கையினுடைய இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பாக சட்டங்களிலே நடக்கக்கூடிய மாற்றங்கள் இலங்கை சீர்திருத்தம் தொடர்பான விடயங்கள் இவை எல்லாம் பற்றிய இந்த விமர்சனங்களும் அது பற்றிய பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் இருக்கின்றன இன்றைக்கு கூட இந்த இருபதாவது திருத்தச் சட்டத்தை பற்றிய பலவிதமான விமர்சனங்களை பார்த்து அந்த ஒரு அடிப்படையிலே இந்த சாபம் இங்கே பொருத்தப்பாடுடையதாக பார்க்க வேண்டியிருக்கின்றது இதை தாண்டி சூரியன் மலை காற்று கடல் மற்றும் நீர் என்பவற்றால் அனர்த்தங்கள் ஏற்படட்டும் என்று சொல்கின்றார் அதன் அடிப்படையில் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய ஆகட்டும் புயல் சூறாவளி மண் சரிவு மண் எரிப்பு என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை சார்ந்த சீற்றங்கள் அவற்றினால் நாங்கள் சந்திக்கின்ற விளைவுகள் எல்லாமுமே இங்கே பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இதை தாண்டி எட்டாவதாக சொல்லக்கூடிய அந்த சாபம் நோய்களோடே இருக்க கடவுது என்று சொல்லி இன்றைக்கு அதற்கு நாங்கள் பெரிய அளவில் எல்லாம் யோசிக்க தேவையில்லை இன்றைக்கு சாதாரணமாக உலகளாவிய ரீதியிலே இருக்கக்கூடிய இந்த கொரோனா சம்பந்தமான அச்சம் ஆரம்ப ஒரு கால பகுதியில் இலங்கையில் குறைவாக இருப்பதாக நாங்கள் சரியான இல்லை பாதுகாத்து விட்டதாக சொல்லி இருந்தாலும் கூட தற்போதைய நிலைமையின் அடிப்படையில் மூன்றாவது அலை அந்த அலையினுடைய தோற்றம் வந்து இலங்கைக்கு தான் பெரிய அளவிலே பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் நாளுக்கு நாளே அந்த கொரோனா பற்றிய அச்சம் வந்து இன்னும் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது ஆகவே இங்கு ஒரு சாபத்தை இங்கே நாங்கள் பொருத்தப்பாடுடையது என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் இதை தாண்டி சிதைந்து சீரழிகின்ற இனமாக ஆகட்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் ஒன்பதாவது சாபமாக இருக்கிறது எவ்வளவு தூரத்திற்கு இந்த இனம் சிதைந்து போக முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு சிதைந்து போக வேண்டும் என்பதாக அந்த சாபத்தை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அதன் அடிப்படையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் இங்கே நாங்கள் பொருத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சாபங்களுமே இந்த சாபங்கள் தொடர்பான விடயங்களுமே சிங்கள நூலொன்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இல்லை சொன்னால் இந்த சாபங்கள் தொடர்பாக எழுதப்பட்டிருக்கின்றது குவேனியின் சாபம் என்று அந்த நூலிற்கு பெயர் அந்த நூலிலே இந்த சாபங்கள் பற்றிய விடயங்களை தாண்டி இந்த சாபங்களிலிருந்து எப்படி எம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த யுக்திகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த சாபங்களிலிருந்து நாம் மீண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த பத்தினி தெய்வ வழிபாடு அதிலும் குறிப்பாக பத்தினி அம்மாளுக்கு நாங்கள் வந்து வழிபாட்டு முறைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மனை வழிபட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இதை தாண்டி இந்த தானங்கள் செய்வது கன்னி பெண்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது வேப்பிள்ளையால் குளிர்த்த வேண்டும் இறந்து போன பாட்டிமாருக்கான தானங்களை கொடுக்க வேண்டும் வயதானவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் இப்படியாக இந்த தானம் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை வந்து இங்கே சொல்கின்றார்கள் அந்த இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் செய்கின்ற போது குபேணி இலங்கை தீவின் இலங்கை தீவின் மீது சொல்லி இருக்கக்கூடிய இல்லையா சொன்னால் இலங்கை தீவுக்கு இட்டிருக்கக்கூடிய அந்த சாபங்களிலிருந்து நாம் எம்மை மீட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இலங்கை இலங்கையினுடைய இந்த அரசாட்சியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவ்வப்போது இந்த பூஜை வழிபாடுகளை செய்வதும் தான தர்மங்களை செய்வதையும் எல்லாம் நாங்கள் இந்த செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம் அந்த நேரங்களில் இவற்றை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொள்ளலாம் இந்த விடயங்கள் எல்லாம் தெரிந்ததன் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் இப்படியான விடயங்களை செய்கிறார்கள் என்று கூட நாங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டியிருக்கிறது இதே போல குவேனி தன்னை சூழவிருந்த அந்த ஒட்டுமொத்த நபர்களினுடைய மீதிருந்த அந்த கோபமும் அவர்கள் மீதி இருந்த வெறுப்பும் தான் இப்படியான இந்த சாபங்களை அவர் வந்து இந்த தீவின் மீது இடுவதற்கான காரணமாக இருக்கிறது குறிப்பாக விஜயன் மீது இருந்த இருந்த அந்த கோபம் இதன் அடிப்படையில் அவர் வந்து இப்படியான சாபங்களை இட்டிருந்தாலும் கூட விஜயனுக்கு பிற்பாடு அவர் இன்னொரு துணியை தேடவில்லை என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது அதன் பிற்பாடு அவர் பௌத்த துறவியாக மாறிவிட்டதாக சொல்லப்படுகின்ற போதும் இதை வந்து சிலர் வந்து மறுக்கின்றனர் இப்படியாக மீது பலவிதமான விமர்சனங்கள் சொல்லப்படக்கூடியதாக இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து விஜயன் இந்த ஒரு வரும்போது அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக நின்று தன்னுடைய இனத்தவர்களையே காட்டி கொடுத்தவர் குவேணி என்கின்ற ஒரு பெயரும் அவருக்கு சொல்லப்படக்கூடியதாக இருக்கு பலவிதமான விமர்சனங்களை நாங்கள் இங்கே நோக்கக்கூடியதாக இருக்கும் இதை தவிர குவேணியின் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் தப்பிச் சென்றுதான் மகிங்கனை காட்டுக்குள் அடைந்து அவர்கள் இருவரும் திருமணம் புரிந்து அதன் பிற்பாடுதான் அங்கே இருக்கக்கூடிய அந்த இனம் என்பது தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது தற்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய அடிப்படை இனம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர் இல்லையென்று சொன்னால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வந்து இவர்களுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது இதனை தாண்டி பலவிதமான விமர்சனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்னதான் சொல்லப்பட்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே வந்து ஒரு தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கின்றது இலங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வரலாற்று கதையின் கதையை அடிப்படையாக கொண்டு குவேணி இலங்கையினுடைய அந்த தம்பதேனியா அந்த கரையோரத்திலே நூல் ஊற்றி கொண்டு இருக்கின்ற போது விஜயன் வந்து கடல் வழியாக இலங்கையில் காலடி எடுத்து வைப்பது போன்ற அந்த ஒரு புகைப்படத்தோடு அந்த ஒரு தபால் தலை வெளியிடப்படுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது அப்படியான ஒரு புகைப்படத்தோடு அந்த தபால் தலை வந்து வெளியிடப்படுகின்றது ஆனால் அந்த தபால் தலை வெளியிடப்பட்டு அதன் பிற்பாடு அதில் இருக்கக்கூடிய அந்த விடியங்கள்

சந்தர்ப்பத்திலே எப்படி அந்த தபால்தலை வெளியீட்டை தடை செய்ய முடியும் இந்த ஒரு கேள்விகள் எல்லாம் எழக்கூடியதாக இருக்கிறது இதன் அடிப்படையில் பலவிதமான கதைகளை கேட்கக்கூடியதாக இருக்கும் எதிர்வீர எதிர்வீர சரச்சத்திர என்பவர் மூலமாக அரங்கேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடகம் சிங்கபாகு என்று சொல்லப்படுகின்ற நாடகம் அதை தாண்டி வந்து பலவிதமான மூலங்கள் வந்து இந்த கதைகளை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றன ஆனால் ஒவ்வொரு கதைகளிலேயுமே குவேனி வந்து ஒவ்வொரு விதமாக விமர்சிக்கப்படும் நடந்திருக்கூடிய சம்பவங்கள் மாற்று வடிவம் பற்றி சொல்லப்படுவதும் என்று வித்தியாசமான முறையில் இந்த வரலாற்று கதையை நாங்கள் அறிந்து இருக்கிறது இதை தாண்டி இந்த கதைகளை எல்லாம் மையப்படுத்தி விஜய என்று சொல்லி வெளியிடப்பட்ட அந்த ஒரு திரைப்படத்தை பற்றியும் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது ஒரு சிங்கள மொழி மூலமாக வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படமாகவும் இருக்கிறது இப்படியாக இந்த குவேணி விஜயன் சம்பந்தப்பட்ட இந்த வரலாற்று விடயங்கள் விஜயன் இங்கே வந்திருந்த போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்க இருந்திருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தொடர்பாக என்று சொல்லி பல வித பல விதமாக இன்றைய நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது ஆனால் இதன் முடிவு என்னவென்று சொல்லி நாங்கள் கூற முடியாது இல்லையென்று தேடல் வந்து இன்னமும் சென்று கொண்டேதான் இருக்க போகின்றது இதுதான் இதற்கு முடிவு என்று சொல்லி நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது ஆகவே இந்த குவைனி பற்றிய தேடல் இல்லையென்று சொன்னால் அவருடைய இந்த செயற்பாடுகளுக்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பான தேடல்களை எல்லாம் உங்களிடத்திலேயே விடுகின்றோம் தொடர்ந்துமே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு வரலாற்று பெண் தொடர்பாக இன்னும் ஒரு கதைகள் மூலமாக சந்திக்க கூடியதாக இருக்கும் வணக்கம்